ஹாய், இது உங்க லோகேஷ் ஃப்ரம் ரால்ஸ் ஃபுடியால் அண்ட் கோவை சிட்டி லைஃப். ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்டு அங்கே உட்காந்து நம்ம ரிவ்யூ தருவோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு கிச்சன் போகிறோம், ஒரு ஹோம்மேட் கிச்சன். அங்கேருந்து பார்சல் ஆகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட போகிறோம். அந்த கிச்சன் என்ன அண்ட் அந்த டிஷஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம வீடியோ போகிறோம். ஸோ நம்ம போன ரெஸ்டாரண்ட் வந்து கேரளா குட்டநாடு அண்ட் ஃபுட்ஸ் அண்ட் இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ். திஸ் இஸ் பீஃப் பிரியாணி, திஸ் இஸ் ஃபிஷ் பொளிச்சது, திஸ் இஸ் கேரளா ரைஸ் அண்ட் பீஃப் கறி அண்ட் திஸ் இஸ் மத்தி முளைக்கிட்டது. ஸோ இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அப்படியே சாப்பிட்ட ஃபீல் இருக்கு, அப்படியே தூண்டி விடுது. எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுன்னு தெரில. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் பிரியாணி. அமேசிங் பிரியாணி. ஒரு கேரளா, அந்த கேரளா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ஃபீல். அந்த கேரளா கை பக்கமும் அப்படியே இருக்கு. மசாலா ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த பீஃப் ஒட்டினது எல்லாமே வந்து சூப்பர், அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் திஸ் இஸ் ஃபிஷ் பொரிச்சது. லெட் மீ ட்ரை வித் திஸ். ஃபிஷ் பொரிச்சது வேற லெவல். ஒரு பர்ஃபெக்ட் ஃபிஷ் பிடிச்சிருந்தாலும் நான் சொல்லுவேன், மசாலா உருட்டின விதம், அது வந்து ஃப்ரை ஆனது. அவங்க நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ லேயர்ஸ் வச்சு அவங்க கொடுத்தாங்கன்னு. அந்த லேயர்ஸ்க்கு இது வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ பீஃபு கேரளா ரைஸும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்ட் காம்போ நான் சொல்லுவேன், பீஃபும் கேரளா ரைஸும். கேரளா ரைஸ் நான் எப்படி டேஸ்ட் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண சூப்பராக இருக்கு. அட்டை வச்சுங்கிறாங்க இதை பீஃப் வெந்த விதம், அப்படியே பஞ்ச், ஒரு ப்ராப்பர் பீஃப்னா வந்து அது வந்து சீரியஸாக பஞ்சு மாதிரி இருக்கணும். இது அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. அப்போ ஒரு அம்த்துக்கே வந்து ஒட்டையும் அமுத்துறதுக்கே பாருங்க எவ்வளோ இதாகுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பீஃபு. ஃபிஷ்ஷு, ஸோ ஃபிஷ் வந்து என்னோட ஒரு ஃபேவரட் டிஷ். அது மத்தி மீன் வந்து ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் கலந்த ஒரு ஃபுட். அது நம்ம வெஜிடேரியன் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ்க்கு எவ்வளோ இது இருக்கோ அதே மாதிரி மத்தி மீனுக்கு அந்த ப்ரோட்டீன் லெவல் ஈக்குவலாக இருக்கு. சூப்பராக இருக்கு மத்தி மீன். மத்தி மீனாக இது புளிக்குழம்புன்னு தெரில, ரெண்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு பர்ஃபெக்ட் மத்தி மீன் நான் சொல்லுவேன், சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. இதுவும் வந்து இது இன்னொரு காம்போ, மத்தி மீன் குழம்பு ப்ரௌன் ரைஸும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டி ஆர்டர்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க, அவங்க அட்ரஸும் நாங்கள் அதில் ஆட் பண்ணியிருப்போம். கூகுள் மேப் இருந்துச்சுன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடை, உங்களுக்கு பிடிச்ச ஷாப் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க, நாங்கள் அந்த கடைக்கு கண்டிப்பாக போய் சாப்பிட்டு அதுக்கான ரிவ்யூவை நாங்கள் தருவோம்.